ஈரோட்டில் போக்குவரத்து தொழிலாளர்களின் இரண்டாவது நாள் வேலை நிறுத்த போராட்டம் காரணமாக பணிமனை முன்பு போக்குவரத்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், நேற்றைய தினமே ஒரு சில தொழிலாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்ததுனால கைதும் பண்ணப்பட்டாங்க. இன்னைக்கும் அதே மாதிரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஊழியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அவங்கள சமாதானம் பண்ண பாதுகாப்பு காவலர்கள்லாம் அங்கே இருக்காங்களா? அவங்கள தடுக்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அதாவது போக்குவரத்து ஊழியர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டம் என்பது நேற்று முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இரண்டாவது நாளாக இன்றும் தொடங்கி வருகிறது. கோவை கோட்டத்திற்கு உட்பட்ட நான்கு மண்டலங்களில் ஒரு மண்டலமாக இருக்கக்கூடிய ஈரோடு மண்டலத்தில் மொத்தம் 13 பணிமனைகள் இருக்கின்றன. 700 மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அந்த சூழ்நிலையில் தற்போது நாம் பார்த்து கொண்ட கட்சி காசிபாளையம் பணிமனை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிற்சங்கத்தினர். மேலும் பேருந்துகளை இயக்கச் செல்லக்கூடிய தொழிலாளர்களிடம் தேவையான நமக்காக தான் நம்ம இப்பொழுது போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம், எதற்காக நீங்கள் பணிக்கு செல்கிறீர்கள் போன்றவற்றை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். மேலும் தற்போது நேற்றைய நிலவரப்படி பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்பட்டதால் பயணிகள் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பேருந்து பயணத்தை மேற்கொண்டிருந்தனர். தற்போது இன்று காலை பணிமனை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த தொழிற்சங்கத்தினர் இரண்டாம் கட்டமாக அடுத்த கட்டமாக குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்திருக்கின்றனர். தற்போது வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிற்சங்கத்தை நம்மிடம் இருக்கிறார், அவர்களிடையுமே கேட்டு தெரிவித்துக்கொள்ளலாம். ஆனால் அடுத்த கட்டமாக என்ன மாதிரி போராட்டங்களில் ஈடுபட போகிறீங்க? உங்களோட கோரிக்கை நிறைவேற்றப்படும் அரசுக்கிட்ட கோரிக்கை வைக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க? இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நேர்மையான நியாயமான போக்குவரத்து தொழிலாளர்களுடைய இந்த வேலைநிறுத்தம் போராட்டமானது தொடர்ந்து இரண்டாவது நாளாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய சுமார் 16,000 கோடி அளவு பணம் போக்குவரத்து தொழிலாளர்களிடமிருந்து நிர்வாகமும் அந்த அரசும் பிடித்தம் செய்யப்பட்டு அந்த பணத்தை வேறு செலவினங்களுக்கு செலவு செய்து விட்டார்கள். ஆகையால் இந்த உழைத்து ஓடாய் தேய்ந்து கொண்டிருக்கின்ற அந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணங்களை இதுவரைக்கும் கொடுக்கப்படவில்லை. இந்த அரசிடம் பலமுறை நாங்கள் மனுக்கள் கொடுத்தோம், பேச்சுவார்த்தை நடைபெற்றது, பேச்சுவார்த்தையில் சும உடன்பாடு ஏற்படவில்லை. ஆகையால் இந்த அரசினுடைய காரணத்தினால் இந்த வேலைநிறுத்தத்துக்கு நாங்கள் முடிவெடுத்து இந்த வேலைநிறுத்த நேரத்திலிருந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் ஈரோடு மண்டலத்திலே நேற்று சுமார் ஒரு 60% பேருந்துகள் ஓடப்படவில்லை. இன்றும் அதே நிலை தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கின்றது. பொதுமக்களும் இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். அதே போலவே போக்குவரத்து தொழிலாளர் ஆளும் தொழிற்சங்கத்தை திமுக தொழிற்சங்கத்தை தவிர மீதி அனைத்து தொழிற்சங்க தொழிலாளர்களும் இந்த வேலைநிறுத்தத்துக்கு ஆதரவு தெரிவித்து இந்த வேலைநிறுத்தத்திலே கலந்து கொண்டு வருகிறார்கள். அடுத்த கட்டமாக இந்த தமிழகத்தினுடைய அரசு, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்கள் நியாயமான போக்குவரத்து தொழிலாளர்களுடைய கோரிக்கையை அழைத்து தொழிற்சங்கத்தை நிர்வாகிகளுடைய தலைவர்களுடைய பேசி நியாயமாக முடித்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டுள்ளோம். அப்படி முடித்து கொடுக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்த போக்குவரத்து தொழிலாளர்களும் தன்னுடைய குடும்பத்தோடு அழைத்து வந்து குடும்பங்களோடு போராட வேண்டிய நிலைமைக்கு இந்த அரசு தள்ள வேண்டாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அடுத்தபடியாக பொங்கல் வருகின்ற காரணத்தால் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படாத வண்ணம் நாங்கள் சுமமாக இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று இந்த அரசிடம் வலியுறுத்தி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது இப்போ வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் அரசு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு விரைந்து இதுக்கு ஒரு நல்ல தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கின்றனர். இல்லையெனால் அடுத்த கட்டமாக குடும்பத்தினருடன் போராட்டத்தில் ஈடுபடுவது என தெரிவித்திருக்கின்றனர். கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் குடும்பத்தினருடன் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று எச்சரிக்கை தடும் விதமாக சொல்லியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.